பத்திரிகையாளர் அவர்கள் மற்றும் இயக்குனர் அவர்களும் திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்களை உரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் மணிகண்ட இதே ஆபீஸ்ல எனக்கு அறிவு வந்தாரு. அறிவு வந்து ஒரு நடிகரை பத்தி கச்சா முஷால் பேசினாரு. சரி, நான் அதை வந்து மீடியாவில் பேசிக்கலாம்னு பார்த்தா நேர் மாறாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம். இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் என்னமோ நான் பார்த்ததே இல்லைங்க. ஒன்று சொன்னா ஒரு பொண்ணு அவ்வளவு சிக்கனம் சிக்கனம் கிடையாது, கஞ்சத்தனம். அதாவது தண்ணி கொடுக்க ஆள் கிடையாது, சோறு கொடுக்க ஆள் கிடையாது, சேர் கிடையாது. ஆனாலும் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் எத்தனை சீனில் வரேன், போட பிள்ளை வரேன். அந்த மாதிரி சோறே கொடுக்காம மூணு மீது சோறு கொடுத்தாரு. அதே மாதிரி இப்படி சொன்னார்ல, சங்கம் சங்கன்னு ஒரு சங்கத்துலேயும் அவர் கட்டுப்பாடு கிடையாது. அவர் தனியாக எடுக்கிறாரு, அவரை ஓடிடியில் வெளியிடுவார், தியேட்டரில் வெளியிடுவார். ஏன்னா யாருக்கும் அவர் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ வந்து ஒரு சங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஏப்பா சங்கத்தில் நான் சம்மளம் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வித்து கொடுப்பீங்களா? கிடையாது. எந்த சங்கமும் உங்களுக்கு வியாபாரத்துக்கு உதவவே உதவாது. அப்புறம் எப்படி இந்த தொழிற்சங்கங்கள் எப்போ செயல்பாடு இல்லாமல் போச்சு தெரியுமா? முதல்ல கமலஹாசன் டிஜிட்டல் மூவின்னு ஒன்று கொடுத்தார். அப்போ நான் சொன்னேன், கேட்ட உடனே அவர் எரிஞ்சு கொடுத்தார். என்ன கேட்டேன்னா, இப்போ நீங்கள் டிஜிட்டல் மூவின்னு கொண்டாதீங்க, நாளைக்கு எல்லா தொழிற்சங்கங்களும் இன்க்ளூடிங் பெப்சி கொலாப்ஸ் ஆயிருமே, வேலையெல்லாம் போயிருமே, நிறுத்துங்க, வேற பாயிண்ட்டு போங்க. அந்த மாதிரி நீங்கள் டிஜிட்டல் ஃபிலிம் வந்துருச்சு, அதனால் யாரும் எந்த சங்கமும் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒன்று வருது, அது நிறையா மீடியாக்காரங்களும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எதிர்காலத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா ரெண்டு ராட்சச நிறுவனங்கள் இங்கே பெப்சியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது நிறைய பேர் தெரியாது. நாளைக்கு போய் நீங்கள் வந்து ஆர்கேஸ்ட்ரா போய் கேட்டுங்க. ஏன்னா நிச்சயமாக அந்த ரெண்டு நிறுவனங்கள் உள்ளே வந்ததுன்னா அது மலமுழிஞ்சி மகாதேவன் திமிங்கலங்கள் மாதிரி. ஏன்னா அங்கேருந்து ரெண்டு பேர் வருவாங்க. இப்போ இந்த புதிய தொழிற்சங்கங்கள் எப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி நம்மளை வந்து கியூபி சிஸ்டம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதே மாதிரி. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அதனால தான் இந்த மாதிரி சிறிய தயாரிப்பாளர்கள் சோறு கொடுக்காம ஆனால் பேசின தொகையை கொடுத்துட்டாங்க. ஒரு 50 குடும்பத்துக்கு வேலை கொடுத்தேன், படத்தை முடிச்சேன். இனிமேலுக்கு என்ன பண்ணணுமோ படத்தை பத்தி, அதுக்கப்புறம் யாருக்கு எதாவது இன்னும் கேட்கறது, இனிமேலாம் விற்கணும், பிசினஸ் பண்ணணும், ஓடிடி கொண்டு போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொரு படம் வரணும். இப்படிதான் ஒவ்வொரு படமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுமாதிரி காலையில் நான் போனேன், பொள்ளாச்சி போய் இறங்கினேன். இறங்கினோட குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுருந்தேன். பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் ரெண்டு ஆப்பமும் டீயும் வாங்கி கொடுத்து டிஃபன் ஓவருன்ட்டார். இல்லை இல்லை, இட்லி தோசை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அவர் போதும்னாரு, போதும்ட்டேன். எத்தனை மணிக்கு? 8:30. ஆனால் சோறு கொடுத்து தான் சோறு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக வரும்போது ஏசியில் வண்டியில் ஏற்றி விட்டார். ஒரு தமாசான ஆள் மணிகண்டங்கிறவர். முதல்ல அது சரவணன் தான் தெரியும். ஒரு டீசர் கொண்டு வந்தார். எங்க இது பேர் என்னன்னு கேட்டேன். ஆந்தைன்னு. எங்க ஆந்தைன்னு அப்படியே முடிக்குமே, அந்த மாதிரி முடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கரெக்ட் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காரு. என்ன காரணம்னா, சிரிப்பதுக்கான விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க சொந்த காசு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கிடைக்கும் கிடைக்காமல் போகலாம். அப்போ அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து செய்கிறவங்கள நாம் என்ன செய்ய முடியும்? சரி, நாமளும் நடித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அதே மாதிரி இந்த கதனையன் இங்கே அவர் தான் உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணார். அதாவது ஏதோ கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொன்னால் கூட இந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் தான். ஆனால்
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் தான் சார் கதாநாயகன் அப்படின்னு லாட்சி சொன்னாங்க. அப்படியா? ஏன்னா எனக்கு அவருக்கு காம்பினேஷன் இல்லை, ஆனால் படத்தில் பார்த்தா எனக்கு ஒரு காம்பினேஷன்லாம் இருக்குது. அதாங்க அதோடைய திறமை. எல்லாம் சோலோவாக க்ளோஸ்அப் க்ளோஸ்அப் எடுத்து 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 அங்கங்கே ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி படத்தை ஆண்டன் முடிச்சிட்டாரு. நல்ல வேலை இவருக்கு இந்த டைட்டில் ப்ராப்ளம் வரல, இல்லாட்டி அதுவே ரொம்ப மாட்டிக்குவார். நல்ல வேலை இந்த ஆண்டன் இவனும் டைட்டில் வைக்கலை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தமாசான ஆள், ஆனால் யாரையாவது பிடிச்சிக்குவார். அதாவது அந்த போலீஸ் செட்டப் வந்து வீடு ஒரு படைஞ்ச மங்களா தூசி இவ்வளோ இருக்கு, அதாவது காக்கி பண்ணிட்டுலயே தூசி ஏறிட்டு அந்த அளவுக்கு பாருங்க. உண்மையிலே ஒரு பாருங்க, ஏன்னா குண்டக்க மண்டக்க கழுவி கேட்குற ஒரே ஆளு பாலா தான். அப்படியே பாராட்டுறா, ஏன்னா அவருக்கு அடுத்த பக்கம் ஒரு சின்ன வேஷம். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் வந்து நல்ல சம்பளம், இன்னைக்கு காலிலேருந்து 6 மணிலேருந்து போனவன் இப்போ 6 மணி வரைக்கும் 12 மணிக்கும் வேலையாயிட்டாங்க. எனக்கு சம்பளம் நல்ல சம்பளம் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் சீன்ஸும் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வர்றது கிட்ட ஒரு முறை ஆச்சு, டிராஃபிக் அவ்வளோ ஹெவி டிராஃபிக்கு. ஆனால் சரவணன் வந்து இந்த படத்துக்கு பியாகோ அவர் தான் எனக்கு அறிவுப்படுத்தி வச்சாரு, நாளைக்கு வரலன்னா ஏதாவது தப்பாக நினச்சிடுவார் அப்படிங்கிறது தான் வந்தேன். ஆனால் ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரொமோஷன்களுக்கு வந்து நாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ பாலாலாம் வந்து நான் சண்டையெல்லாம் கேட்டுருக்கோ ஏன் அப்படின்னுக்காக அவர் பார்த்தா சண்டை போடுற முடிஞ்சா இருக்காரு, என்னை விட கூட்டாக இருக்காரு. அதனால் இவன் அதாவது இந்த இது என்னென்னா இது ஒரு ஆரம்பம். இவர் ஏற்கனவே வேற ஒரு இடம் புக் பண்ணி வச்சுருந்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு அதிகமாக காசு கொடுக்கணும் செலவாகும்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் தான் இப்படி சுருக்கிட்டார். ஆனால் பிரசாத் ஸ்டுடியோவில் கூட இவ்வளோ கேமரா நான் பார்த்தது இல்லை. உண்மையில் என்னென்னா அதாவது அவர் தெரிஞ்சிருக்கு இப்போல்லாம் எப்படி இப்போ டிஜிட்டல் மீடியா தான் வந்து அதாவது பேப்பரில் எழுதிலாம் ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல, இது எந்த ஊரில் இருந்தாலும் பார்ப்பாங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ ஒன்லின்னு போட்டார். அது ஒரு தைரியம் அவருக்கு வேணும். ஏன்னா நிறைய பேர் நீ சமீபத்தில் கூட 35 பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க ஃப்ளைட்டில், போயிட்டு 10 பைசா கொடுக்கல, நாமமோ நாமம் ஆந்திராவுக்கு போய் கோவிந்தா கோவிந்தா எப்போ அவன் பணம் அனுப்பி நீ போகிறவங்க வேறு கையில் இந்த காசு செலவு பண்ணிக்காங்க. நல்லா கேட்டுங்க, வீட்டிலிருந்து போகிறதுக்கு எப்படி 500 ஆகும், ஆட்டோவே 500. நான் போனேன் எப்படி பேசுகிறேன் இல்லை என்ன காரணம்னா, எனக்கு அதை விட மீட்டருக்கு ஓடிக்கிட்டு உண்மையில் அதான் என்ன காரணம்னா, இங்கேருந்து 500 அதே 1000 போச்சு, 2000 தருவோம்னா 1000 தருவோம்னா 5000 தெரியாது, சுத்தமாக பைசா இல்லை. போனவங்க பூரா பாவப்பட்ட சின்னங்க, உடனே கூப்பிட்ற ஃப்ளைட் ஏடா ஃப்ளைட்டில் போகிறதா முக்கியம், துட்டு டப்பு நமக்கு எவ்வளோ கவர் வருதோ அதான் முக்கியம். பாவம் எல்லாரும் புலம்புறாங்க. அதனால தான் வீடியோக்காரங்க நம்ம மீடியாக்காரங்கள்ட்ட மட்டும் நான் பந்துக்கிறதுனா இந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்க. ஃப்ளைட்டில் போன மட்டும் போதுமா? ஏன் நீ ஃப்ளைட்டில் ஏறவே இல்லையா? துபாய்க்கு போய் அதே மாதிரி தான் ஆச்சு. நல்ல வேலை துபாய்க்கு போகணும்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தனித்தனி ரூபா போட்டாங்க, அது பாராட்டணும். அதெல்லாம் பாவம் அந்த படம் ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக ஓடி போச்சு. அவர் ப்ரொடியூசர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, என்ன ஃபோன் பண்ணுறாரு சார் எத்தனை பேரான வரட்டும் சார், எங்கள்கிட்ட நிறைய கோடி ரூபா இருக்குது சார், இவன் எவனே சார் 100 ரூபாய் 100 பேரை கூட்டுரு சொன்னது 75 பேரை கூட்டுரு சண்டை போடுறாங்க. ஆகவே நான் மிரட்டேன், ஏப்பா நான் போய் மிரட்ட முடியுமா? சத்தியமாக சொல்கிற ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது, போட்டு வாங்கிட்டு வா. அதாவது நிறைய ஏற்பு செய்திகள் இருந்துச்சு. இந்த பாக்யராஜ்ட்டே கேட்டு வாருங்க, பாக்யராஜ்ட்ட முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா நான் அதை திட்டும் போது பாக்யராஜ் சார் என்னுடைய குரு பாதிக்கப்படக்கூடாதுன்னு கேட்டேன். அனைய தப்பா நினைக்காதீங்க, அவருக்கு நான் வயசு மூத்தவன், தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. போன படம் தான் 2-3 பேர் பத்திரிகாரங்க முகத்த பார்த்தேன்னு, அதுக்கப்புறம் நான் பேசினேன். பேசணும் உண்மை, யாரை கட்டுறவனுக்கு திருவர் போனீங்கன்னா உனக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிக்குமா அப்படின்ன பிறகு தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். யார்? அங்கே துபாயிலேருந்து ஃபோன் பண்ணார், உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிவர்த்தி பண்ணுறேன்னு சொன்ன பிறகு தான் அதே பிஆர்ஓ எல்லாத்துக்கும் கேஷ் கொடுத்தார். அந்த பிஆர்ஓ இல்லை, கூட்டி போனவர் வேற ஒருத்தர் ஒரிஜினல் பிஆர்ஓ போட்டு கொடுத்தாரு. எதுக்குன்னா நம்ம வட்டாரத்துக்குள்ளேங்கிறனால சொல்ல தூர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல,
ஏன்னா கவர்னால என்ன அர்த்தம், நியூஸ் கவர் பண்றது, அதுக்கு ஒரு கன்வீனியன்ஸா. நான் சொல்றது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இப்போ படத்துக்கு போறோம் ஏதோ ஒரு நோட்டு கொடுத்தாங்கன்னா அது கன்வீனியன்ஸ் தான், பெட்ரோல் கன்வீனியன்ஸ் தெரியாது. நம்ம போர் அடிச்சாலும் சரி மூணு நேரம் உட்காந்து பாக்குறோம், அதுக்கே அவன் 5000 விடணும். எப்படியோ எனக்கு ஆன்டி பப்ளிசிட்டி பண்ணி என் தியேட்டருக்கு ஒரு 600 பேர் வர வச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி படங்கள் நீங்க படம் பார்த்துட்டு வந்தீங்க, இதெல்லாம் எங்கடா தியேட்டர்ல போடுவாங்க? いや அவரே சொல்றாரியா, கான்ட்ரோவர்சியா எல்லாம் கேளுங்கன்னு சொல்றாரியா? இந்த படம் எப்படி தியேட்டர்ல எந்த தியேட்டர்ல எடுப்பாங்க? இது இந்த படத்தை ஓடிட்ல போட முடியும். ஏன் ஓடிட்ல இருப்பாரு? சேலத்துல ஒரு 10 தியேட்டர்ல போடுவாரு, அப்படியே ஷிப் பண்ணி திருநெல்வேலில போடுவாரு. இப்படி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சினிமா பத்தி ஒன்றும் தெரியாது. நான் இந்த மாதிரி சினிமாவில் நிறைய நடிச்சிருக்கேன். ஏ சுத்துப்பட்டி 15 கிராமத்துக்கு நான் ஒருத்தர் வந்து என் தப்பனைங்க, மேலூரில் ஒருத்தருக்கு ஷூட்டிங் போனேன் 3 நாள். நல்ல திருப்தியான கவனிப்பு, நல்ல சம்பளம், நல்ல சாப்பிடப்பட்டீங்க. அப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சுட்டு கேட்டேன், சார் இதே கல்யாணம் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் எப்படியா? ஏங்க ரியல் எஸ்டேட்டில் ஒரு 4 கோடி கிடச்சிதுங்க, அதில் ஒரு 50 அப்படி தள்ளி நான் எல்லா சுத்துப்பட்டியிலும் எல்லா கிராமத்துக்கும் நான் தான் நட்டாமேன், ஃப்ரீயாக போடுவேன், பார்க்கட்டும். இதே கட்டோட்டத்தையும் அங்கே வைப்பேன். ரஜினிமாதிரி நானும் டான்ஸ் ஆடுறேன்ல, என்னையும் ரஜினி மாதிரி கட்டோட்டை வச்சு பார்க்குறாங்க இல்ல, அந்த மாதிரி அது இவரு அந்த கேஸ் இல்லை 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 இது இந்த மாதிரி குண்டை கொண்ட கழிய விடாது. நாட் அட்மிட்டட் பண்ணேன். அப்புறம் உங்களுமே ஆட்கள் கொஞ்சம் எனக்கு நிறைய குறைய சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் பிளஸாவே போயிட்டு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு கதை எழுத்தாளர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து காமெடி எழுதுவாரு, வரலாறு எழுதுவாரு, இது அதே மாதிரி ஒரு நல்ல நாதஸ்வரத்துவம் சாகு மேளமும் அடிக்கணும், கல்யாண மேளமும் அடிக்கணும், அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக் வாசிக்கணும். நான் அந்த மாதிரியான ஆள். இல்ல அது வந்து உங்களுக்கு மருதானியுடைய அவசியம் உங்களுக்கு தெரியாது. முதல்ல மனைவி பேர்ல நம்ம ஆசை வச்சிருக்கோங்கிறக்கான ஒரு அடையாளம். இன்னொன்று என்னென்னா வயசாகி பூச்சி, இந்த எலும் இந்த நரம்பு இந்த நகங்கள்லாம் கொஞ்சம் இத்து போன மாதிரி இருக்குது, அது வந்து இதை போட்டோம்னாக்கா சரியாகுது, அது என்னுடைய சொந்த அனுபவம். அதனால் 3 மாதம் விட எங்கள் தோட்டத்தில் உள்ள மருதாணி எவன் கோயம்பிக்கல, எங்கள் தோட்டத்தில் உள்ள மருதாணி சக்குன்னு அப்படியே. ஆனால் அது வந்து உடம்புக்கு நல்லது, அதுவும் குறிப்பாக நான் கால் நகங்கள் கால் கொடுக்க நான் போட்டிருக்கேன் பார்த்துங்க. அதனால் அது அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் தவிர, அழகுக்குன்னு வச்சாலும் சரிதான், இப்படி கை காணி சாமியார்னு சொல்லுங்க. இப்போ ஆந்தை போட்ட ட்ரைலர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க, நாங்க உங்களை சத்தியம்ன்றது பெரிய படம் அதை ஏத்தவே இல்லையா, ஆடியோல ஆடியோ லான்ச் மேடையில இங்க உங்களை உட்கார வச்சுக்கோ, அதான் சின்ன படத்தோட மரியாதை. புரியாத நாங்க என்ன காரணம்னா, இவரு கொடுத்த சம்பளத்தோட 4 பங்கு அதிகம், அதே மாதிரி அவங்க ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க. ஆனா அதே சமயத்துல எனக்கு அந்த டேரக்டர் யாரு என்னங்கிறது எதுவுமே தெரியாது. ரெண்டாவது நான் அதை ஏங்க, நான் 2 சீன் வந்திருக்கேன், 2 சீன்ல நான் ப்ரொமோஷன் வந்துட்டேன், அதுக்கே நான் அவங்களுக்கு வந்து செலுத்தி அடிக்கணும். எதுக்கு நான் மேடையில் ஏறணும்? இன்னைக்கு அந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு இன்னும் இந்த படத்தை கூப்பிட்டாங்க. அவங்கள நான் மதிக்கலன்னா வந்து விமர்சனம் கேட்டாங்க, விமர்சனம் கேட்டியா இல்லையா? இவன் அவனுக்கு விமர்சனம் வேண மாட்டான். அவரே வந்து ஃபைட்டர் மாதிரி இருக்காரு. ஆந்தை படம் எப்படி இருக்கும் உங்க கண்ணோட்டத்துல? நான் படம்னு பார்க்கவே இல்லையே.
ட்ரைலர் கூட காட்டலையா? இல்ல இல்ல, அதாவது அந்த இதுல ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறது மட்டும் உண்மை. என்ன காரணம்னா, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், யார் கொலை பண்ணுறாங்கிறது யாருக்கும் தெரியல. அது மட்டும் நான் நடித்த சீன்லேருந்து எனக்கு தெரியும். ட்ரேசர் பண்ணிகிட்டு இருக்கேன், கடைசியிலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் படம் பார்த்தப்பறம் தான் நான் என்ன ஏதுன்னு நான் சொல்ல முடியும். சும்மா எடுத்து எடுப்பில் நான் நடித்தேங்கிறக்காக எல்லாம் ஆகாவ கொஞ்சம் சொல்கிறதுக்கு நான் வந்து வெறும் நடிகை மட்டும் இல்லை, நாளைக்கு விமர்சகர். அதனால் அது அந்த கேள்விக்கு அங்கே இடம் இல்லை. ட்ரெய்லரில் நார்த் இந்தியன் வடக்கன் அப்படின்னு ஒரு ஆக்க சொல்லிக்கிறீங்க. என்ன ஏமாத்தல? அவரு சட்டெல்லாம் வந்து ஃபாரின் சட்டை போட்டிருக்காரு. என்ன மியூசிக் பண்ணிருக்காருன்னு அவரே சொல்லுவாரு. வணக்கமா, நன்றி, வணக்கம்.